அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு நட்சத்திர பாதம் நகர்ந்து சென்று அவருடைய வாழ்க்கை முறைகளை அந்த கிரகங்கள் முடிவு செய்யும். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு 40 வயது வரும்போது மேஷத்தில் ஒரு 10 வயது, அதாவது 1 டிகிரியில் பிறக்கணும். அதாவது அந்த முழுமையாக வந்து அந்த நட்சத்திர பாதம் அஸ்வினியில் பிறக்கிறோம்ல, கார்த்திகையில் பிறக்கிறோம்ல, கார்த்திகையில் பிறந்தால் 8 வருடங்கள், அதாவது 1 வருடம் 1 மாதம் 10 நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கும். அப்போ வந்து பார்க்க என்ன அப்படின்னா, நம்ம 10 வருஷம் அப்படின்னு நம்ம ஒரு லக்னத்தை சொல்கிறோம். அந்த 10 வருஷம் வந்து முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய லக்னம், முழுமையாக 10 வருடம் இருக்காது. நம்ம என்ன எல்லாரும் என்ன சொல்கிறோம், ஒரு கட்டத்துக்கும் ஒரு லக்ன பாவத்துக்கும் 10 வருஷம். இப்போ மேஷத்து 10 வருஷம் எடுத்துக்க முடியுமானா, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாத லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 1 வருடம் 1 மாதம் 10 நாள் மட்டும்தான் மேஷ லக்னத்தை இயக்குவார்கள். அப்போ யாரை பார்க்கணும்னா, 1 வயது வரைக்கும் யாரை பார்க்கணும் அப்படின்னா, செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாயை பார்க்கணும், அந்த நட்சத்திர அதிபதி சூரியனை பார்க்கணும். அப்போ 2 வயதுலேருந்து, 1 வயது முடிஞ்சு 2 வயதுலேருந்து அவரோட வாழ்க்கை வந்து 11வது வயது வரைக்கும், 11வது வயது எங்கே வரும் அப்படின்னா, லக்னம் வந்து ரிஷப லக்னம். 1 வயசு முடிஞ்சு 2வது வயசுலேருந்து 11வது வயசு வரையும் யார் எந்த லக்னம் இயக்கும் அப்படின்னா, 10 வருட காலங்கள் கரெக்டாக 11 வயசு வரைக்கும் லக்னம் வந்து ரிஷப லக்னம். அப்போ வந்து லக்னாதிபதி சுக்கரன் பலமாக பார்க்கணும். அடுத்தது நட்சத்திராதிபதி 3 வருடம் 4 மாதம், கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அப்போ சூரியனை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். அப்போ அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா, உதாரணமாக வந்து வயது 3 வயது. இப்போ யார் பார்க்கணும், முதன்மையான கிரகங்கள் அப்படின்னு நம்ம 2 எடுத்துக்கிறோம். அது யார் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி சுக்கரனையும் நட்சத்திராதிபதி சூரியனையும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த லக்னம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிஞ்சது ரோஹிணி நட்சத்திரம் வரும். அந்த ரோஹிணி நட்சத்திரம் 4 வருஷம் 5 மாதம் ஜாதகரை பலமாக இயக்கும். அப்போ வந்து யாரையும் யாரையும் தொடர்புபடுத்தி இந்த ஜாதகர் பற்றி பலன்களை அறிய முடியும் என்றால், லக்னம் வந்து சுக்கிரன், நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம், அங்கே வந்து சந்திரன். அப்போ சந்திரனையும் சுக்கிரனையும் தொடர்புபடுத்தும்போது அந்த கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அடுத்தது வந்து மிருகசீசம் 1, மிருகசீசம் 2. 11வது வயதில் வந்து மிருகசீசம் 1, மிருகசீசம் 2 இயக்கும்போது அந்த காலகட்டத்தில் சுக்கிரனையும் செவ்வாயும் வைத்து பலன் காண வேண்டும். அப்போ 11வது வயது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் 3 கிரகங்கள் நட்சத்திரங்களை கொண்டு அமையப்பட்டது. அப்போ லக்னாதிபதி இந்த 3 கிரகங்கள் நட்சத்திராதிபதிகளையும் பலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய கேள்வி பதில்கள், சார் இது லக்னம் எப்படி நகரும் இப்படின்லாம் ஆய்வே பண்ண வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், ஜென்ம லக்னத்திலிருந்து நான் 8வது பாவகத்தில், 8வது வீட்டில், 8வது வந்து இடத்தில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா, சிம்ம லக்னம் வரும்போது 5ஆம் வீட்டு தொடர்பான பூர்வ புண்ணியம் தொடர்பான கேள்விகள் அவர்களுக்கு வரும். பூர்வ புண்ணியம்னா சொத்து பிரச்சனையும் வரலாம், சுகங்களும் வரலாம், மனமும் வரலாம், சந்தோஷமும் வரலாம், குழந்தைகளும் வரலாம், உங்களுடைய குலதெய்வம் வரலாம். 5ஆம் வீட்டு தொடர்பான குழந்தை, 5ஆம் வீட்டு தொடர்பான வரும்போது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக வரும். 5ஆம் வீட்டு அதிபதியோ, 5ஆம் வீட்டு பார்வையோ, 5ஆம் வீட்டு நட்சத்திரமோ ஏதாவது ஒன்று அந்த லக்னத்தோடு தொடர்பு வரும்போது தான் குலதெய்வத்தை பற்றி கேள்வி நிறைய வரும். இப்போ வந்து ஒவ்வொரு கிரகங்களையும் வந்து பலமாக வந்து அந்த நட்சத்திரங்கள் தான் இயக்குது. இது எந்த அளவுக்கு பலமாக பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு, என்னுடைய வயது 40. அப்போ 40 வயதுக்கும் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போன 4 லக்ன பாவகம் நகர்ந்திருக்கும், இல்லைன்னா ஒரு 5 பாவம் நகர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தில் ஐயா இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து யோகம், இந்த நட்சத்திரம் ஏன்னா உங்களுக்கு நடந்திருக்கும்ல, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்ல, உங்களோட நண்பரோட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையில் இந்தமாரி நட்சத்திரம் வரும்ல, ஆய்வு பண்ணி பாருங்க. அப்போ அந்தந்த வயதுக்கு அந்தந்த லக்னத்தை நகர்த்தி போட்டு ஜாதகத்தை தசாபதியை பாருங்க, நடந்திருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக நடந்திருக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அச்ச லக்ன பத்ததி. என்னுடைய நண்பர் ஒரு நண்பர் கேட்குறாங்க,
சார், நான் வந்து 20 வருடமாக வந்து நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய லக்கணம் வந்து கடக லக்கணம் போணுச்சு. கடக லக்கணாதி அவர் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காரு, மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட பொருள்களையும் வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ கடக லக்கணம் 10வது செவ்வாய் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறதா கரெக்டு. எனக்கு கடந்த 20 வருடம் நான் அந்த வியாபாரம் பண்ணுறேன், என் வாழ்க்கை எப்படி சார் இன்றைக்கி லக்கணம் மாறும்போது கண்டிப்பாக வந்து என்னுடைய தொழில் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டார். உண்மையிலே ஒரு புரிதல் தான், எனக்கு ஒரே சந்தோஷம், ஓகே பரவாயில்ல இந்தளவுக்கு புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கடக லக்கணம் 10வது செவ்வாய், செவ்வாயோட சம்மந்தப்பட்ட தொழில், அப்போ வீடு மண்டி வாகனம், அதாவது செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்தன்மையான இரும்பு கம்பி மண் செங்கல் சிமெண்ட், பில்டிங் சம்மந்தப்பட்டது பில்டிங் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலாம் சார் அப்படின்னா, கரெக்டு சார் நீங்கள் கடக லக்கணம் போனப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ லக்கணம் வந்து சிம்ம லக்கணம், இப்போ சிம்ம லக்கணத்து 10வது சுக்கரன், இப்போ எப்படி சார் அதே லக்கணம் எனக்கு எப்படி சார் வருது அப்படின்னா, அங்கே கடக லக்கணத்து 10வது செவ்வாய் 11 இருந்துச்சு, அதே சிம்ம லக்கணம் வரும்போது 10 செவ்வாய் நின்று அதே பொருள்களை எப்பயுமே அந்த அந்த துறை சார்ந்த நிகழ்வுகள், அதாவது 10வீட்டு தொடர்பான தொடர்ச்சியான கிரகங்கள் 10வீட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஆரம்ப புள்ளி எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கடக லக்கணத்து 10வது செவ்வாயாக இருந்துச்சு, அதே சிம்ம லக்கணம் வரும்போது 10வீட்டில் செவ்வாய் நிற்குது, அங்கே யார் ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டில் செவ்வாய் நிற்குது. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன், ஆமாம் சார் செவ்வாய், ஆமாம் இரும்பு சம்மந்தப்பட்ட நான் வியாபாரம் பண்ணுறேன், மண் கம்பி சம்மந்தப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பொருள் பில்டிங் கட்டி விற்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் தொண்டிலேருந்து ஒரு நண்பர் வந்து சிவகுமார் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார். சார் நான் 30 வருடமாக ஆசிரியர் பணிபுரிகிறேன், ஆசிரியராக பணிபுரிகிறேன், இது எப்படி சார் உங்களால் வந்து இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் 2 வகையை நான் அவர்கிட்ட வேறுபடுத்தினேன். நான் ஜாதக ரீதியாக நான் அவர்கிட்ட சொல்லலை, நீங்கள் வேலைக்கு சேரும்போது 4500 ரூபாய் வந்து உங்களுடைய சம்பளமாக இருந்திருக்கும், இன்றைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா 65,000 75,000 வரையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கு கூட கூட வரலாம் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு மாற்றமா? ஆமாம் மாற்றம். நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அதாவது அந்த ஆசிரியரில் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு ஆசிரியராக சேர்ந்தீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னார். அதுக்கும் பிறகு தான் அவர் வந்து பட்டதாரி, அதாவது பிஎட் முடிச்சுட்டு, அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து அடுத்த எம்ஃபில் எம்எட் முடித்து மேல்நிலை உயர்நிலை வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியராக பதவி உயர்வு 3 தடவை அவர் வந்து பதவி உயர்வு மாறி இருக்காரு, 6 பள்ளிக்கூடம் மாறியிருக்காரு. அப்போ நான் சொன்னவர்கிட்ட, ஐயா இதுமாரி எப்படி இது வந்து மாறினுச்சு, ஆனால் வந்து இந்த அவருடைய 30 வருடமாக அந்த 2வீட்டில் வந்து பலமாக ஒரு குரு அமையப்பட்டது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10வீடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து பலமாக இருந்துச்சு. இப்போ உதாரணமாக மிதுன லக்கணம் 10வது குரு, அப்போ அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணாருன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 10 குரு, அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது வரும்போது அவருடைய ஜாதகம் எனக்கு அதை பற்றி தெரியலை, அவர் சொன்ன விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். அப்போ 2வீட்டு அதிபதி யார், அதாவது உபன்யாசம் அப்படி இல்லைன்னா உபதேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது என்ன அப்படின்னா 2வது அதிபதி அடுத்த லக்கணம் மாறும்போது 2வது அதிபதி 10 இருக்கும், அதேமாதிரி அடுத்த லக்கணம் மாறும்போது 2வது அதிபதி 10 இருக்கும். 2வது அதிபதி ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் குருவோட தன்மைகளாக இருக்கும், அல்லது குரு பார்வையில் அந்த கிரகங்கள் இருக்கும், குருவோட சேர்க்கை பெற வேண்டும். அப்படி லக்னாதிபதியோடும் 2வது அதிபதியோடும் 10வீட்டு தொடர்பு வரும்போது உபன்யாசம் உபதேசம் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன். அவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம். ஆமாம் சார் உண்மைதான் சார், நான் இன்றைக்கி உண்மையிலே நான் 82 ரூபா சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய நிகழ்வுகள் வந்து அவருக்கு நான் புரிய வச்சேன், அதாவது ஜோதிட ரீதியாக இல்லை, மாற்றங்கள் எப்படி, உடல் எவ்வளோ மாற்றம் வருது, மனம் எப்படி மாற்றம் வருது, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆய்வு பண்ணேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.